மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions கோவை. கிரீன் லேடி ஹெர்பல் நாப்கின்ஸ் உபயோகித்து உங்களின் உடல் நலம் மற்றும் பெண் நலம் காத்திடுங்கள். விலையும் உங்கள் பட்ஜெட்டில், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். அரசே 20 படகுகள், 50 படை வீரர்களை என்னுடன் அனுப்புங்கள். அருள்மொழிவர்மனின் தலையை உங்கள் காலடியில் கொண்டு சேர்க்கிறேன். அதாவது எனக்கு பொன்னியின் செல்வன் இப்போ எவ்வளோ ஸ்பெஷலோ, எனக்கு அதை விட நேர்கொண்ட பார்வை ஸ்பெஷல். போரும் இந்த பாட்டும் எல்லாம் அதை மறக்கத்தான் அப்படின்றது ஒரு சீனா ஒன்று சொல்லுவார் விக்ரம் சார். பிரிச்சு மேஞ்சிருப்பார் அந்த சீனில். என் பெயர் வரகுணன், நான் பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகளில் ஒருவன். மார்லன் பிராண்டோ மாதிரி அம் கோனோ மேக் அன் ஆஃப் யூர் யூ கான்ட் ரிஃப்யூஸ் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணலாமா இல்லை சப்மிசிவாக அப்ரோச் பண்ணலாமா சார் அப்படின்னு அவர் என்ன பார்த்தார். ஒரு நிமிஷம் கிளைமேக்ஸில் திட்டுவாங்கண்ணே, ஏன்னா வந்து கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி கால் உடஞ்சு நான் கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்போ திட்டுவாங்கண்ணே, அவர்கிட்ட திட்டு வாங்காமல் நீங்கள் நடிச்சாலே நீங்கள் பெரிய ஆளு சார். புரியல சார், கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணலாமே அப்படின்னே கமல் சார் ஒன்று சொல்லியிருக்காரு. திருப்பி போய் பாருங்கள், ரெண்டாவது வாட்டி பாருங்கள், மூணாவது வாட்டி பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி தான். எங்கள் அப்பா வந்து படத்துக்கு முன்னாலேயும் சரி படத்துக்கு அப்புறமும் சரி கண்ணீர் வெட்டியே தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஆதித்த கரிகாலன் வந்து ஒரு மோனோலாக் ஒன்று பேசுவார், ஏன் இந்த போர், இந்த போரும் இந்த பாட்டும் எல்லாம் அதை மறக்கத்தான் அப்படின்றது ஒரு சீனாக ஒன்று சொல்லுவார் விக்ரம் சார். பிரித்து மேஞ்சிருப்பார் அந்த சீனில், அது வந்து ஒரு செம்ம சீன் அது. அப்புறம் வந்து குந்தவையும் அதாவது த்ரிஷாவும் ஐஸ்வர்யராயும் முதல் தடவையாக அந்த படத்தில் சந்திப்பாங்க, அந்த ஃபேஸ் ஆஃப் அந்த சீன் ஆகட்டும். எனக்கு வந்து ஐ லவ்ட் வந்தியத்தேவன் அண்ட் பேசிக்லி கார்த்தி சார் அண்ட் ஜெயராம் சார். ஐ திங்க் தேவர் டூ குட், தேவர் டூ குட். எனக்கு வந்து ஜெயராம் சார் ரொம்ப க்யூட்டாக தெரிஞ்சார் அந்த படத்தில். அவரோட கேரக்டர் வந்து இன்ஃபேக்ட் உங்களை சிரிக்க வைக்கும். அண்ட் அவர் கேரக்டர், அவர் ஒரு வீர வைஷ்ணவர் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். எனக்கு வந்து க்யூரியஸாக இருக்குது, ஓகே நீங்கள் அந்த ஜோக்ஸு இந்த ஜாலியாக இருக்கிறத தாண்டி உங்களுக்கு பின்னால் இன்னும் ஏதோ பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குது, அது என்னென்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அது ஜெயமரவி சார்கிட்ட சாம் நம்மளுக்கு தெரியும், அவர் எப்படி ஸ்டன்ஸ் பண்ணுவார்னு தெரியும், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஓ ஒரு அருள்மொழிவர்மனா, என்னால் இப்போ வேறு யாரையுமே அந்த ரோலில் யோசித்து பார்க்க முடியல. அவரோட அந்த ஒரு ஒரு பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அந்த கம்பீரமாகட்டும், ப்ளஸ் அருள்மொழிவர்மன் வந்து ரொம்ப ஒரு 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 போர் வீரனாக இருந்தாலும் ரொம்ப ஒரு சாஃப்டான கேரக்டர். அவரோட கேரக்டரே ஒன்று சொல்லும், நான் வந்து மக்களின் சேவகன் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு என்னால் வேறு யாருமே இப்போ வந்து அருள்மொழிவர்மனாக பார்க்க முடியல. ஐ திங்க் ஜெயம் ரவி சார் இஸ் ஹஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். ஒரு நார்மல் ஸ்கேலில் இது வரைக்கும் நான் பெருசாக பார்த்ததே ஒரு அஜித் சார், ஒரு அஜித் சாரோட செட்டு அந்த மாதிரி ஒரு படங்கள் தான். அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு 60 போட்டு 30 வேவ் எஃபெக்ட்டு அப்படின்லாம் பார்க்கும்போது எல்லாமே லார்ஜர் தென் லைஃபாக இருக்கும் இல்லையா. நான் ரொம்ப வியந்து பார்த்தேன், ஓ இவ்வளோ பெரிய போட்டா, இப்படி தான் இருக்குமா, இப்படிலாம் நிஜமாகவே பண்ணுமா, அந்த போட்டு வந்து நவுரம்லாம் வர சொன்னாங்க, தண்ணியை காணுமே எங்கே, அந்த மாதிரி வந்து ஒரு உங்களுக்குள்ள ஒரு சைல்டு இருக்கும் தெரியுமா, அது வந்து எனக்கு ஆமாம் அந்த சீன் தான் எனக்கு முக்கியமாக வந்துச்சு மேக்கிங்கில். காம்போ ஸ்டார்டட் வித் யூ லைக் நேர்கொண்ட பார்வையில் வினோத் சார் அஜித் சார்ன்ற மாதிரி, இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் உங்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது அடுத்து அந்த காம்போ தொடர்ந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மீண்டும் தொடர்ந்து பேக் டு பேக் வலிமை அண்ட் இப்போ துணிவு? ப்ரோ ஐ மிஸ் அஜித் சார் அண்ட் வினோத் சார். எனக்கு வந்து நேர்கொண்ட பார்வை வந்து அதாவது எனக்கு பொன்னியின் செல்வன் இப்போ எவ்வளோ ஸ்பெஷலோ எனக்கு அதை விட நேர்கொண்ட பார்வை ஸ்பெஷல். அண்ட் இந்த பாண்ட் வித் அஜித் சார் அண்ட் வினோத் சார் இஸ் ஸ்பெஷல் பிகாஸ் அதுதான் என் அறிமுகம். அது வரைக்கும் நான் யார் என்னன்னு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே தெரியாது. அந்த படம் மூலமாக தான் எனக்கு இன்ஃபேக்ட் இப்போ கிடச்சிருக்கிற எல்லாமே கிடச்சிருக்கு. அண்ட் யூனோ ஐ லவ் தட் காம்போ. அண்ட் அவங்க கூட ஒர்க்கும் பண்ணியிருக்கேன், எனக்கு அவங்களோட எனர்ஜி தெரியும். ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். நான் வந்து வலிமை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன், நெக்ஸ்ட் இப்போ அடுத்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ திங்க் இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் காம்போ. ஐ வாண்ட் ஆஸ்க் லைக் எப்படி இருக்குமா அவங்க ஆன் ஸ்பாட்ல எப்படி பேசுவாங்க லைக் வினோத் சாரும் அஜித் சாரும்? ஏன்னா இப்போ பி நேர்கொண்ட பார்வையாக இருக்கட்டும் வலிமையாக இருக்கட்டும் ரெண்டுமே ரொம்ப ஓரளவுக்கு சீரியஸான கேரக்டர்ஸ் ரெண்டுமே. ஸோ அஜித் சார் பேசும்போது இந்த பேஸ் வாய்ஸில் பேசுறது எல்லாமே இருக்கட்டும். இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ வந்துச்சு இல்லைன்னா கொலகாரனா இல்லை கொள்ளக்காரனான. ஸோ அந்த வாய்ஸ்லாம் கேட்கும் போது லைக் அப்படியே விண்டேஜ் அஜித் எங்களுக்கு ஞாபகம் வந்தார். ஸோ துணிவில் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாமா, ஏன்னா ஆன் தி ஸ்பாட் எப்படி பேசுவார் அவர்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக கேட்குறேன். சரி, இது வந்து நான் நேர்கொண்ட பார்வை டைம்லேயே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நான் ஆனால் இது எத்தனை வாட்டி கேட்டாலும் நான் சொல்லுவேன், அஜித் சார் இஸ் அ ஸ்வீட் ஹார்ட், ஹீ இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி வித் பீப்புள். அண்ட் அவர் வந்து அவர் கூட இருக்கிறவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணுன்றதுக்காக அவர் வந்து ஹீ கோஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் வே அண்ட் புட்ஸ் எஃபர்ட்ஸ். ஸோ அவரோட கான்வர்சேஷன் வித் வினோத் சார் ஆகட்டும் எங்களுடைய ஆகட்டும், இட்ஸ் வினோத் சாரோட ரொம்ப ப்ரொஃபஷனலாக. இட்ஸ் லைக் அவர் டேரக்டர், இன்ஃபேக்ட் அவர் அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் ஒரு டேரக்டர் அப்படின்ற அந்த நாங்கள் எல்லா ஆக்டர்ஸுமே ஒரு சரண்டர் ஒன்று ஆகும், தலைவா நீ சொல்கிறது தான் தலைவா அப்படின்ற ஒரு விஷயம். அந்த மாதிரி தான் அஜித் சார், ஹீ கிவ்ஸ் இம் அ லாட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் ரெஸ்பெக்ட். வினோத் சார் என்ன சொல்கிறாரு, அவருக்கு என்ன வேணுன்றதை நம்ம செய்யணுன்றதுக்கு ரொம்ப மெனக்கெடுவார் அஜித் சார். அதாவது இவ்வளோ பெரிய ஸ்டார் அவர் ஏற்கிறாரு அப்படின்ற போது அவருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அந்த ஸ்டாரை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி அவரும் சரி இவரும் சரி ரெண்டு பேரும் விட்டே கொடுக்காம அவருக்கு என்ன வேணும் இவருக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கமராடரி தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ சோழர்கள் பற்றிய கதையில் வந்து பாண்டியர்கள் லைக் த ஹீரோஸ் வெர்சஸ் வில்லன்ற மாதிரி படத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஸோ அப்படி வரும்போது கண்டிப்பாக எந்த ஒரு இவ்வளோ பெரிய படம் எடுக்கும்போது ஹீரோஸை பெருசாக மேமூத்தாக காட்டினோன்னா கண்டிப்பாக வில்லன்களையும் மேமூத்தாக காமிச்சா மட்டும்தான் அந்த
இது கரெக்டாக நிகழும். ஸோ உங்களுடைய அந்த சீன் ஆன் ஸ்பாட்டில் வந்து என்னென்ன மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார்? கை பின்னால் கட்டியிருப்பாங்க, அங்கே அங்கே நின்றுட்டுருக்கேன், ஷார்ட்லாம் செட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து கிருத்திகாட்ட போய் கேட்குறேன், இந்த சீனை எப்படி அப்ரோச் பண்ணும், இப்படியா அப்படியா அப்படின்ன மாதிரி நான் ஒன்று கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் டேரக்டர் போய் கேளுங்க, நேராக பேசுங்க அப்படின்னு. எனக்கு ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு மணி சார்னா பயம். சார், ஹவு டு யூ வாண்ட் மீ டு அப்ரோச் திஸ் சீன்? இது வந்து மார்லன் பிராண்டோ மாதிரி ஐம் கோன் மேக் அன் ஆஃப் யூர் யூ கான் ரிஃப்யூஸ் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணலாமா, இல்லை சப்மிஸ்வாக அப்ரோச் பண்ணலாம் சார் அப்படின்னு. அவர் என்ன போய் பார்த்தார், ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இப்படி மேலே பார்த்தாரு, கோ த பிராண்டோ அர்ஜுன் அப்படின்ட்டு போயிட்டாரு. ஓ, சீரியஸ்லி கேட்டீங்களா? மார்லன் பிராண்டோ மாதிரி பண்ணலாம் ப்ரோ, என்னால் நம்பவே முடியல. இதை நான் நிஜமாகவே அவர்கிட்ட போய் கேட்டேன். ஓகே, உங்களுக்கு எப்படி எதனால் கனெக்ட் பண்ண முடிஞ்சது இந்த விஷயம் வந்து மார்லன் பிராண்டோ மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்கும்? அது வந்து மார்லன் பிராண்டோன்றது தாண்டி அந்த காட் ஃபாதரில் ஒரு லைன் இருக்கும் ப்ரோ, ஐ எம் கோன் மேக் யூ அன் ஆஃபர் யூ கான் ரெஃப்யூஸ் அப்படின்னு. அந்த கேரக்டருக்கு ஒரு ஹீரோயிசம் இருக்கும். அதாவது அவன் வந்து தனியாக போய் ஒரு ராஜா கிட்ட, அந்த ராஜாவோட படை ஆட்களையே கொண்டுட்டு, அந்த ராஜா கிட்ட எனக்கு ஒன்று கொடுங்க, எனக்கு ஒன்று வேணும்னு போய் கேட்குறான். அவர் முன்னாலே போய் நிற்கும்போது அதுக்கு ஒரு பயங்கரமான தைரியம் வேணும். அங்கே போய் நின்னதுக்கப்புறமா நீங்கள் அதை எப்படி கேட்குறீங்க, எனக்கு கொடுங்க சார் அப்படின்னு கேட்குறீங்களா, இல்லை எனக்கு கொடுங்க சார் அப்படின்னு கேட்குறீங்களான்ற ஒரு ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இதுதான் இதுதான் லாஜிக்கு. எனக்கு தெரிஞ்சு குறிப்பாக படம் பார்த்துட்டு வெளியே வந்த பிறகும் நிறைய பேர் வந்து இந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க தமிழ்லலாம் பேசுகிறாங்க, லைக் எப்படி இருந்தது படம் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது ஆக்சுவலாக அந்த ஒரு விஷயம் எவ்வளோ ஈஸியாக வந்துச்சு ப்ரோ? அது ஆக்சுவலாக வந்து உண்மையை சொல்லணும்னா, நான் அந்த பழங்காலத்து தமிழ் பேசுகிறதுக்கோ எதுக்கோ நான் எக்ஸ்ட்ராவாக எதுவும் எஃபர்ட் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்களா சீனு, அதில் இருந்துச்சு பார்த்தீங்களா டைலாகு, அது ஒரு 100-200 வாட்டி நான் ப்ராக்டிஸ் பண்ணிடுறேன். ஓகே, கேன் வி ஹேவ் ஃபியூ லைன்ஸ் டக்குன்னு சொல்ல பேச முடியுமா உங்களால? ஆ, டெஃபினெட்லி ப்ரோ. 200 வாட்டி போய் ப்ராக்டிஸ் பண்ணேன். என் பெயர் வரகுணன், நான் பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகளில் ஒருவன், எனக்கு அருள்மொழிவர்மனின் உயிர் வேண்டும். Okay, so this is what the actual dialogue is. This is the actual dialogue. Right. அரசே, 20 படகுகள் 50 படைவீரர்களை என்னுடன் அனுப்புங்கள், அருள்மொழிவர்மனின் தலையை உங்கள் காலடியில் கொண்டு சேர்க்கிறேன். So how was the total response? அப்பா அம்மா அப்பா எப்படி என்ன சொன்னாங்க? அதாவது எங்கள் அப்பா வந்து படத்துக்கு முன்னாலேயும் சரி படத்துக்கு அப்புறமும் சரி கண்ணீர் வெட்டி தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஃபார் மை பேரண்ட்ஸ் ஆகட்டும் எனக்கும் ஆகட்டும் அந்த ஓவர்வெல்மிங் தான் ப்ரோ வார்த்தை. ஏன்னா ரொம்ப எமோஷனலான ஒரு ஒரு ஜேர்னி இது. பிகாஸ் 3 இயர்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன வரப்போகுதுனே தெரியாமல் அந்த ஒரு ஆன்டிசிபேஷன் இருக்கும்ல. ஆனால் அது ஒரு தவம் இருந்து வரம் பெறுவது அப்படின்னு வாங்க தெரியுமா? அதை நான் இப்போ தான் ப்ரோ முதல் தடவையாக இன்னும் உணர்ந்திருக்கேன். ஒரு 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 தாய் வந்து 10 மாதம் இன்னும் கர்ப்பமாக இருந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கும் போது அவங்க என்ன ஒரு உணர்வாங்களோ அந்த உணர்ச்சியை தான் ப்ரோ நான் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஹேர் ஸ்டைல் பார்க்கும்போதே தெரியுது படத்துக்காக வந்து நீங்கள் எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணியிருக்கீங்க. இட்ஸ் நாட் வெரி ஈஸி டு கன்வின்ஸ் மணிரத்னம் இல்லை? இட்ஸ் பின் 7 இயர்ஸ். அதாவது ஓகே கண்மணியில் ஆரம்பித்து செக்கச்செவந்த வானம்க்கு ஆடிஷன் பண்ணி அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வனில் முதல் தடவையாக கேமராக்கு முன்னால் வந்து ஆக்ஷன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இட்ஸ் டேக்கன் மீ அபவுட் ஆல்மோஸ்ட் 7-8 இயர்ஸ் டு கிராக் அ ரோல் வித் மணி சார். அவர் ஈஸியில் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு டெஃபினெட்லி. உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன, இவ்வளோ பெரிய படத்தை வந்து ஒரு 150 டேஸில் ஷூட் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு பர்டிகுலராக அதில் அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்னு எடுக்கலாமே, அவ்வளோ மழை வருது அந்த படகுல அந்த சீன் பண்ணுறாங்கும் போது. ஸோ இதை எப்படி பிளான் பண்ணுவாங்க, முன்னாடி சொல்லிடுவாங்களா, இல்லை ஆன் ஸ்பாட்ல அந்த ஒரு ஹரினஸ் தெரியுமா, இல்லை எப்போ கரெக்டாக டேக் ஓகே ஆகுதோ அப்போ தான் அங்கே கட் சொல்லுவாங்களா? யூஸ்வலாக என்ன நடக்கும்னா, மணி சார் சீன்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேப்பரில் இருக்கும், உங்களுக்கு முந்தின நாள் பேப்பர் வந்துடும், அந்த பேப்பரை படித்து நீங்கள் போகிறீங்க. ஸ்டண்ட்டு பொறுத்தவரையில் என்ன ஆகும்னா, அங்கே போய் நிறைய அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய கொரியோகிராஃபி ஆன் த ஸ்பாட் நடக்கும். இந்த சீனில் நீங்கள் இப்போ இந்த ஃபைட் சீனில் பார்த்தீங்கன்னா ரெயின் எஃபெக்ட் இருக்குது, வேவ் எஃபெக்ட் இருக்குது. வேவ் வந்து மேலே பண்ணுறதுக்கு மேலே படுறதுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு 30 அடி ரேம்ப் ஒன்று பில்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்ம அந்த சறுக்கு மரம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு 30 அடியில் ஒரு சறுக்கு மரம் பில்ட் பண்ணி, அந்த மாதிரி 4 இருக்கும், அது மேலே வாட்டர் டேங்க் இருக்கும். ஸோ ஒரு ஒரு வாட்டியும் ஷார்ட்டுக்கு முன்னால் எப்படி இருக்கும்னா, லிட்டரல்னா சவுண்ட் ரோலிங், கேமரா ரோலிங், வாட்டர் அப்படின்வாங்க. அவங்க மேலே வந்து டேங்க்லேருந்து வந்து இப்படி டில் பண்ணுவாங்க, அந்த தண்ணி அதுலேருந்து விழுந்து இப்படி கீழே வந்து அப்படி இப்படி மேலே அப்படி ஏறும்போது ஆக்ஷன் அப்படின்வாங்க, அங்கே போய் சண்டை போடும் லிட்டரலாக. ஸோ இட்ஸ் ஆல் அவருக்கு பாக்கியசாலி, நான் பெருசா அவர்கிட்ட திட்டும் வாங்கல, கிளைமேக்ஸ்ல திட்டு வாங்கினேன். கிளைமேக்ஸ்ல ஒரு மாதிரி கால் உடஞ்சு நான் கஷ்டப்பட்டு இருந்தேன், அப்ப திட்டு வாங்கினேன். அவர்கிட்ட திட்டு வாங்காம நீங்க நடிச்சால நீங்க பெரிய ஆள் வரும். சோ நிறைய கேரக்டர்ஸ் இன்டர்வியூ பண்ணியிருந்தோம் பிஎஸ்ல இருந்து. சோ அப்படி பார்க்கும்போது எல்லாருமே சொன்னது, மனிதர் மொத்த கதையெல்லாம் எங்களுக்கு சொல்லல, இதுதான் உங்கள் கேரக்டர், உங்கள் கேரக்டர் என்ன பண்ணும், ஸோ அதோட ஏஸ்தரிக்ஸ் பற்றி சொன்னாங்கன்னு. ஸோ உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணார் பர்சனலாக வந்து, ஓகே திஸ் இஸ் ஹவு வராகுணன் அவர் பண்ண போகிறாரு அந்த மாதிரி விஷயம் சொன்னாரா? எனக்கு வந்து பேசிக்காக
நான் ஆடிஷன் பண்ணேன், மல்டிபிள் கேரக்டர்ஸ்க்கு படத்தில் ஆடிஷன் பண்ணேன். அப்போது என்னோட ஒரு முக்கியமான ஒரு சீன் இருக்குது, ஒரு ஒரு மோனோலாக் சீன் மாதிரி ஒரு பெரிய சீன் ஒன்று. அந்த சீனை தான் நான் ஆடிஷன் பண்ணேன். அந்த சீனுக்கு தான் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு என்ன பயங்கரமாக அப்ரிஷியேட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சீன் மட்டும்தான் எனக்கு தெரியும், அதை தவிர முன்ன பின்ன என்ன இருக்குது எதுவுமே தெரியாது. அந்த சீனை முடிச்சோடனே இவர் செலக்டட் அப்படின்னாங்க. ஓகே சார், ஸ்டண்ட்டு கற்றுக்கணும், பாண்டியன் மாஸ்டர்ட்டு போயிடு அப்படின்னாங்க. இது வரைக்கும் நான் பண்ண படங்கள் ப்ராஜெக்ட்ஸ்லேயே நான் ஸ்கிரிப்ட் வாங்காமல் படம் பண்ணதே கிடையாது. இதுதான் முதல் தடவையாக அதை உடச்சு மணி சாருக்காக நான் இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அஃப்கோர்ஸ் ஒரு அவங்க என்ன சொன்னாங்க, ஸ்கிரிப்ட் கேட்டபோது நீங்கள் பொன்னியின் செல்வன் புக் இருக்குது, புக்கு வேணா நீங்கள் படிங்க அப்படின்னாங்க. நானும் முயற்சி செய்தேன், ஆனால் அந்த அந்த தமிழ் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தது ப்ராசஸ் பண்ண. சரி, அப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், இல்லை நம்ம ஒன்று பண்ணுவோம், கல்கி சாரோட பொன்னியின் செல்வன் தெரிஞ்சுக்கிட்டு போய் மணி சாரோட நடிக்கிறத விட நம்ம மணி சாரோட பொன்னியின் செல்வனே தெரிஞ்சுப்போம் அப்படின்னு. இன்ன வரைக்கும் நான் புக்கு படிக்கல, என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே பொன்னியின் செல்வன் மணி சார் பொன்னியின் செல்வன் மட்டும்தான். லைக் இன்ஃபேக்ட் படத்தில் அப்படி எல்லா விஷயங்களும் ஃப்ளாட்டாக காட்டியிருக்காங்களே. இப்போ மணி சாரோட டைரக்ஷன், அவரோட இன்டர்பிரிட்டேஷன் வரும்போது இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் பெட்டராக பண்ணியிருக்கலான்ற மாதிரி ஒரு பக்கம் கிரிட்டிக்ஸோட ரிவ்யூஸ் வருது, இன்னொரு ஒரு பக்கம் வந்து ஆடியன்ஸ் கொண்டாடி தீக்கிறாங்க. லைக் மண்டே மார்னிங் 5 AM ஷோ இருக்குன்னா அதுக்கு மேலே ஒரு பெரிய ரிசல்ட் இல்லை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆஸ் ஒரு க்ரூ மெம்பராக, உங்களுக்கும் நிறைய விதமான ரிவ்யூஸ் நீங்கள் காதில் வந்திருக்கும், ஹவுஸ் த க்ரூ? ப்ரோ இந்த இடத்துல நான் கமல் சாரை கோட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கமல் சாரோட ஓட படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காமெடி சீன்ஸ் ஆகட்டும், சில சீன்ஸ்லாம் கடகடகடகடன்னு போயிடும், சார் புரியல சார் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணலாமே அப்படின்னே கமல் சார் ஒன்று சொல்லியிருக்காரு, திருப்பி போய் பாருங்கள், ரெண்டாவது வாட்டி பாருங்கள், மூணாவது வாட்டி பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி தான். புரியாதவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான், திரும்பி போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். எனக்கே ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது சில விஷயங்கள் டைலாக்ஸ் ஆகட்டும், சில விஷயங்கள் புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. நான் ரெண்டாவது வாட்டி எனக்கு இன்ஃபேக்ட் ஃபஸ்ட் டைமை விட ரெண்டாவது வாட்டி நான் இன்னும் என்ஜாய் பண்ணேன், மூணாவது வாட்டி எனக்கு இன்னும் கிளாரிட்டி கிடச்சிது. ஐ திங்க் ஃபார் எவ்ரிபடி தட் இஸ் ஹேவிங் மிக்சட் ரிவ்யூஸ் அபவுட் த ஃபிலிம், ப்ரோ இது வந்து ஒரு ஒரு வரலாறு, மணி சாரோட பல வருஷ கனவு, நம்ம எல்லாருமே ஒரு மணி சார் ஃபேன், அந்த அந்த அவரோட அந்த ட்ரீமை சப்போர்ட் பண்ணி நம்மளும் அதில் ஒரு சின்ன அங்கமாக இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே, லெட் இட் பி கார்த்தினா, ஜெயம் ரவினா, விக்ரம் சார், ஐஸ்வர்யா ராய், எல்லா பெரிய ஆள்கள்லேருந்து ஒரு சின்ன ஆள் வரைக்கும் எல்லாருமே அந்த அந்த மனிதரோட தனி மனிதரோட ஒரு ஒரு விஷனுக்காக தான் எல்லாருமே வேலை செஞ்சுருக்கோம். ஸோ திஸ் மூவி இஸ் அ செலிப்ரேஷன் ஃபார் தமிழர்கள். உங்களுக்கு முன்னாடி நேர்கொண்ட பார்வையில் நீங்கள் பண்ண ரோல் வந்து நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. லைக் ரொம்ப உண்மையிலே ஒரு ஒரு வில்லனிக் ரோல்லாம் ரொம்ப ஆப்டாக சூட் ஆகிருக்காங்கன்ற மாதிரி. நாங்கள் இப்போது எங்களுக்கு தெரிஞ்ச பேக் ஸ்டோரி படி ஓகே பொன்னியின் செல்வன் வந்து ஓகே நேர்கொண்ட பறவை பார்த்துட்ட பிறகு தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க போல் அந்த ஒரு வில்லனிக் ரோலுக்காகன்ற மாதிரி நினச்சோம், பட் இட் வாஸ் நாட் லவ் முன்னாடியே செலக்ட் ஆகிட்டு. ஆக்சுவலாக நேர்கொண்ட பார்வைக்கு வந்து நான் டப்பிங் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் தான் எனக்கு வந்து கிருத்திகா அப்படின்ற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள வந்து எனக்கு நான் நாடகம் நடிச்சிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ இயர்ஸ் பேசிக்காக, அப்போத்துலேருந்து அவங்களுக்கு தெரியும், ஒரு அக்வைண்டன்ஸாக தெரியும், அவங்க தான் கூப்பிட்டாங்க இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது வந்து பண்ணுங்க அப்படின்னு. நான் இந்த படத்தில் இருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த கிருத்திகான்ற அவங்க தான், அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன், தேங்க்ஸ் கிருத்திகா, தேங்க்யூ வெரி மச். ஓகே நான் ஆல்ரெடி அண்ட் ஃபண்டாஸ்டிக் பிரதர், ஸோ படம் ரிலீஸ் ஆகிடுச்சு பொன்னியின் செல்வன் ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு, ஸோ பீங் ஏ பார்ட் இன் பொன்னியின் செல்வன் இஸ் ரியலி வெரி பிக் டீல். ஸோ சூப்பரான ஒரு டீல் பண்ணியிருக்கீங்க, அடுத்த பார்ட் டூலையும் உங்களை எதிர்பார்க்குறோம். இத்தனை வருஷம் தாண்டி ஒரு படம் இவ்வளோ பேர் முயற்சி செய்து ஃபைனலாக நடக்குதுன்ற போது அதில் ஒரு சின்ன அங்கமாக நம்ம இருக்கோன்றது வந்து நம்பர் ஒன் வரலாறு, வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. ரெண்டாவது ஒரு ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்து எந்த ஒரு சினிமா பேக்கிங்கோ பேக்ரவுண்டோ இல்லாமல் எங்கள் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆக்டர்னு வாங்கல, ஃபஸ்ட் ஜென்ரேஷன் சினிமாக்காரன், அந்த விதத்தில் எனக்கு வந்து என் ஃபேமிலிக்கும் சரி எனக்கும் சரி இது ஒரு பெரிய ப்ரௌட் மூமெண்ட்டு. ஐ ஃபீல் ட்ரூலி பிளெஸ்ட் அண்ட் கிரேட்ஃபுல். நிறைய பேர் என் கேரக்டரை பார்த்துட்டு எனக்கு வந்து வெல் விஷஸ் சொல்லிட்டு இருக்காங்க, ரொம்ப நன்றி எல்லாருக்கும், தேங்க்யூ வெரி மச். இந்த ரோலுக்காக நான் 3 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கேன், ஸோ இட்ஸ் அ கிஃப்ட், இட்ஸ் அ வரம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions, கோவை. கிரீன் லேடி ஹெர்பல் நாப்கின்ஸ் உபயோகித்து உங்களின் உடல் நலம் மற்றும் பெண் நலம் காத்திடுங்கள். விலையும் உங்கள் பட்ஜெட்டில். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.